அருண் பிரகாஷ் மற்றும் யோகேஸ்வரன் தாக்கப்பட்டதில் அருண் பிரகாஷ் கொல்லப்பட்டிருக்கிறார். யோகேஷ் சிகிச்சை பெற்று கொண்டிருக்கார். அருண் பிரகாஷ் வந்து 3-4 ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த வசந்த நகர் பகுதியில் விநாயகர் சதுர்த்தி விழா குழுவிலிருந்து நடத்தி கொண்டிருக்கிறார். அதனால் அது என்னென்னா, முஸ்லீம்கள் அதிகமாக இருக்காங்கன்னு ஹிந்து கோவிலில் விநாயகர் சிலை வைக்கக்கூடாதுன்னு தகராறு பண்ணியிருக்காங்க. இந்த ஷேக் புறத்தில் நடந்த எந்த சம்பவத்திலும் யாரும் கன்விக்ட் ஆகலை. முருகன் கேஸில் நான் சில விஷயம் வெளியில் சொல்ல முடியாது. அந்த இங்கேருந்து இன்வெஸ்டிகேஷனை ப்ராப்பராக செஞ்ச ஐஓ வாஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட். சேலத்தில் ஆடிட்டர் ரமேஷ், எல்லா கேஸுக்கும் ஒரே 3 பேர். உண்மையாக கொலை பண்ணவங்கள்லாம் இன்னி வரைக்கும் ஏன் கைது பண்ணலை? அரவிந்த் ரெட்டி கேஸு பிளாட் அண்ட் பிளண்டர். நீங்கள் கைது பண்ணி உள்ளே வச்ச ஆள் கொலையாளி இல்லை. அப்போ இந்த மாதிரி நடக்குமானால் ஹிந்துக்கள் எப்படி பொறுமையாக பார்த்து கொண்டு இருக்க முடியும்? அதுவும் ராமநாத சுவாமி இருக்கிற ராமேஸ்வர இருக்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டம் இஸ்லாமிய பயங்கரவாதிகளின் கையில் மக்கள் பிரதிநிதிங்கிற போர்வையில் ஒரு தேச துரோகி வெளிநாட்டிலிருந்து வந்தவருக்கு ஆதரவாக பேசியிருக்காருன்னா ஹீ ஷுட் பி அரெஸ்டட் ஃபஸ்ட். அதுக்கு ஏற்கனவே குப்புராம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. ஏன் நடவடிக்கை இல்லை? அப்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி இஸ்லாமிய பயங்கரவாதிகள் என்ன வேணால் பண்ணிட்டு ஓடிப்போவான். இப்போ கூட 3 தனிப்படைன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த தனிப்படை யாராவது கைது பண்ணிட்டு ஏன் பண்ணலை? ஜில்லா விட்டு தாண்ட விட்டுருக்கலாமா? எல்லா இடத்துலையும் செக் போஸ்ட் இருக்குல்ல. அதுவும் இப்போ கொரோனா காலகட்டத்தில் இன்னும் அதிகமாக இருக்குது. அப்போ ஏன் பண்ணலை? அப்போ இந்த ஃபேஸ்புக்கு பதிவுக்கு நான் என்ன நினைக்கிறது? ஓ, இந்த வாய்ஸ்லெஸ் ஹிந்துவுக்கு ராஜா வாய்ஸாக இருக்கானா? அவன் பேரை கெடுப்போம் அப்படிங்கிற நோக்கம் தானே? இப்போ அதுதானே எடுத்துட்டு இந்த தேச விரோத இஸ்லாமிய பயங்கரவாதிகள் ஃபேஸ்புக்கில் எடுத்து போடுறான் என்னவோ நான் தப்புன்றது மாதிரி. நீங்கள் வெக்கமே இல்லை, திறமை இல்லை, முதுகலும் இல்லை. இன்னி வரைக்கும் யாரையும் தண்டிக்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லை. கொலை பண்ணவங்க வீட்டுக்கு அடுத்த ஒரு 10 நிமிஷத்தில் பாதுகாப்பு. ஆ, இது வேற இந்த வெக்க கேடு நடந்திருக்கு. கொலை பண்ண வீட்டுக்கு, கொலை பண்ணினவங்க வீட்டுக்கு பாதுகாப்பா போலீஸில்? இது பாருங்கள், நீங்கள் நான் ஒன்றும் எங்கிட்ட கேட்டு சொல்லலை. அவர் ஆமாம் வந்து இட்ஸ் அ ஷாக்கு. ஏன் கொலை பண்ண வீட்டுக்கு எதுக்கு பாதுகாப்பு போலீஸ் போடுது? ஆகவே நான் என்ன சொல்கிறேன், லெட் போலீஸ் ஆக்ட் ஹானஸ்ட்லி அண்ட் ஸ்விஃப்ட்லி. தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம். ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் ஜஸ்டிஸ் டினைடு. ஆகவே உடனடியாக உண்மையான காரணம் வெளியில் வரணும். எனக்கு 24 நேரத்தில், ஏன்னா அவர் தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டார்ல. இது பர்சனல் மோட்டிவ். அது என்ன பர்சனல் மோட்டிவ்னு எழுதுங்க. ஏன்னா நீங்கள் சசிகுமார் கேஸில் என்னையே வந்து தான் உண்மையான முஸ்லீம் பயங்கரவாத அமைப்பை சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அதனால் என்னோட கோரிக்கை, இதை என்னைய கையில் இவங்களே ஒப்படைச்சிடணும். என்ன? ஏன்னா எனக்கு நம்பிக்கை இல்லை. இந்த பதிவு போட்டதனுடைய உள்நோக்கமே வழக்கை திசை திருப்பி உண்மையான குற்றவாளிகளை தப்புவிக்க செய்வதற்கான சதியாக எனக்கு தோன்றுகிறது. ரெண்டு காரணம். ஒன்று, அந்த பக்கம் அப்படி இல்லை. இந்த ராஜா வாய்ஸ்லெஸ்ஸுக்கு வாய்ஸாக இருப்பானா? ஏன்னா நான் தான் இதை பற்றி நான் வந்து பொது வெளியில் கருத்து பதிஞ்சவன். சிலர் இதை மதவாதமாக்க முயற்சிக்கிறாருன்னா அந்த சிலர் யார்? அதனால் ஒன்று, யாராவது இந்த மாதிரியாக நாதியத்த ஹிந்துவுக்கு குரல் கொடுத்துட்டான்னா அவனுடைய குரலை நசுக்கணும். இல்லை, இந்த குற்றவாளிகளை தப்பு வைக்கணும். ஏன்னா வீரபாகு கேஸில் ஏன் இன்னும் பண்ணலை நீங்கள்? நிச்சயமாக நடத்தணும். ஆமாம், பதிவு போட்டதுன்னா பின்னணி என்ன? நடத்த மாத்திரம் இல்லை, ஐ டிமாண்டு அந்த ஃபேஸ்புக்கு அட்மினை சஸ்பெண்ட் பண்ணிட்டு விசாரணை பண்ணுங்கிறேன் நான். எப்படி? நீங்கள் ஏன்னா ஒரு சம்பவம் அரெஸ்ட் பண்ணலை, இன்வெஸ்டிகேஷன் நடக்கலை, தீர்ப்பு கொடுக்க வேண்டியது கோர்ட்டு. அதுக்கு முன்னாடி நீங்கள் எதுக்கு பேசுகிறீங்க? இப்படித்தான் பேசினீங்க சசிகுமார் கேஸில் தமிழ்நாடு போலீஸ் பேசிச்சு, நியாயம் கிடைக்கல, என்னையே வந்து கைது பண்ணியிருக்கு. அதனால்
இது ஹோல் டிராமா ராம்நாத் இஸ் அண்டர் தி கிரிப் ஆஃப் இஸ்லாமிக் டெரரிஸ்ட் எலிமெண்ட்ஸ் லெட் பை நவாஸ்கனி அண்ட் ஜவாஹிருல்லா. அதனால் முதல் நவாஸ்கனியை அந்த டப்ளிக்கி ஜமாத்து ஆட்கள் வந்து இங்கே தங்கினதை போலீஸ் கைது பண்ணதுக்கு எதிராக அதை விடுதலை பண்ணணும்னு கேட்ட தேச துரோகியை முதல் கைது பண்ணு. அதே மாதிரியாக ஜவஹர்லா ஒத்துக்கொண்டார் நான் இன்டர்வீன் பண்ணேன்னு. ஆனால் இது இன்டர்வீன் பண்ணார் நான் வேறு நான் வந்து அல்லாவை பற்றியோ இஸ்லாமை பற்றியோ பேசலை. நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இந்த மாதிரியாக போலீஸ் ஸ்டேஷனில் கைது பண்ணதில் தலையிடலாமான்னு கேட்டதுக்கு ஜவஹர்லாவுடைய ஆட்கள் 400 பேர் என் மீது கொலவெறி தாக்குதல் நடத்தினார்கள் எலையாங்குடியில். அன்றைக்கி நான் வேறு எதுவும் பேசலை, ஒரே சப்ஜெக்ட் இது தான், டாக்டர் அரவிந்த் ரெட்டியுடைய மர்டரை கண்டித்து நடந்த கூட்டத்தில் நான் கேட்ட ஒரே கேள்வி இந்த மாதிரியாக தொடர்ந்து ஏன் நடைபெறுதுன்னா, சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய சட்டமன்ற உறுப்பினரே சட்டவிரோதமாக செயல்பட்டவர்கள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்கும் பொழுது தலையிட்டார் அவ்வளோதான் சொன்னேன்னா. உடனே 500 பேருக்கு மேலே கூடிய மேலே கொலைவெறி தாக்குதல் நடத்தினாங்க. அதுலேயும் இன்னும் யாரும் கைது பண்ணலை. ஹோல் லிஸ்ட்டு கொடுத்துருக்கு போலீஸ்க்கு, யாரும் கைது பண்ணல. நான் தப்பாக பேசுனதே என்னை கைது பண்ணுங்கிறேன் நான். நான் சொன்னதே இவ்வளவு தான். ஏன் தொடர்ந்து இப்படி சட்டவிரோத செயல்கள் இஸ்லாமிய பயங்கரவாதிகள் செயல்படுறாங்கன்னா, சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய சட்டமன்ற உறுப்பினர் ஜவாஹிருல்லா போன்றவர்கள் இந்த மாதிரியான ஆயுத பயிற்சி எடுத்து பெரிய பட்டணத்தில் எடுத்தவங்களை விடுவிக்க சொல்லி போகலாமான்னு. அது ஜவாஹிருல்லா இந்த சம்பவம் நடக்கலைன்னு சொல்ல மறுநாள் அவர் அறிக்கை கொடுக்குறார். அவர்களுக்கெல்லாம் மத ரீதியான பயிற்சி தான் கொடுக்கப்பட்டதுன்னு. நீங்கள் மத ரீதியாக என்னென்ன பயிற்சி கொடுக்குறீங்க வீணோ. அதனால் இந்த இஷ்யூவில் உடனடியாக கைது பண்ணணும், கன்விக்ட் ஆகணும். இன்னும் வந்து முருகன் கேஸில் கன்விக்ஷன் நடக்கலை, வீரபா கேஸில் அரெஸ்டே ஆகலை. இது வந்து ராமநாதபுரம் காவல்துறை தங்களுடைய தகுதிக்கு விடப்பட்ட சவால். இது தங்களுக்கு அவமானம். இது ஹிந்துக்களுக்கோ இந்த அமைப்புகளுக்கோ அல்லது என்ன மாதிரி இருக்கக்கூடிய வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ் குரூப் அவங்களுக்கு அவமானம் இல்லை, ராமநாதபுரம் போலீஸ்க்கு அவமானம். ஆகவே உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். உங்களால் முடியாதுன்னா ஹேண்ட் இட் ஓவர் டு என்ஐஏ. நன்றி.